அல்லாஹ் கிட்ட நேர்வழி என்றது இந்த நாலு கூட்டத்துல வழி. இப்ப இவங்க யாரு? நபிமார்கள் என்றா பொதுவா அறிஞ்சிருப்பீங்க, பரிசுத்தமான வம்சத்தில் இருந்து அல்லாஹ் தாலா பரிசுத்தமான அடியார்கள் இருந்து புரட்டி எடுத்தான் அவங்கள. 40 வயசு பெரும்பாலான நபிமார்களை 40 வயசு வரைக்கும் அல்லாஹ் தாலா பரிபாலனம் செஞ்சான். அதுக்கு பின்னால நுபுவத் கொடுக்கப்பட்டுச்சு. வஹை மூலமா உம்மத்துக்கு அவங்க மூலமா தர்பிய செஞ்சான். சித்தீக்கண்டா ஷஹீதண்டா யாரு? அல்லா இடத்துல சித்தீக்கும் ஷஹீதும் சஹாபாக்கள். குரான் சொல்லுது சூரா ஹதீத் 21வது 19வது வசனத்துல வல்லதீன் ஆமனு பில்லாஹி வ ருசுலிஹி உலாயிகா ஹுமுஸ் ஸித்தீகூன வ ஷுஹதா உந்த ரப்பஹும். யாரெல்லாம் வஹி இறங்கக்கூடிய நிலைமையில ஹயாத்தோட இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் உலாயிக்க ஹும் என்று பேசும் குரான். அந்த அவர்கள் என்று பேசும். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், யாரெல்லாம் ஈமான் கொண்டு அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் கொண்டு ஈமான் கொண்டு வாழ்றாங்களோ அவங்க தான் அல்லாஹ் இடத்துல சித்தீக்களும் சுஹதாக்கள். அந்த நாளையில வஹி இறங்கக்குள்ள இருந்த சஹாபாக்கள், அதுக்கு போற ஸாலிஹைன் ஸாலிஹான் அடியார்கள், ஸாலிஹானவங்கண்டா நல்ல மக்கள், நல்ல செயல்பாடு உள்ளவங்க, நல்ல கொள்கை உள்ளவங்க. அவங்க யாரு? அவங்க அவங்க யாருன்றத வகையிலேயே தீர்மானிச்சிடணும். வெளியால போனோம்டா என்ன நடக்கும்? எங்கட காலத்துல நல்ல மனுஷன் சொல்றாள் எல்லாம் நல்ல மனுஷனா போயிட்டுருவான். இந்த காலமைக்கு தானே இந்த காலத்துல இன்ஃபர்மேஷன் பில, எனவே டிசிஷன் பில, நல்ல வேலைக்கோங்க. என்னண்டா தகவல் பில, அதனால முடிவு பில. தகவல் என்ன? எந்த கல்வியால் அல்லாஹ் தஆலா காபிர்கள் அழிச்சானோ அந்த கல்வியை தான் நாங்க படிக்கிறோம். கல்வியில் எந்த கல்வியால் அல்லாஹ் காபிர்களை அழிச்சானோ அந்த கல்வியை எடுத்துக்கொள்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லம்மா ஜாஅத்ஹும் ருஸுலுஹும் பில் பையனாதி ஃபரிஹூ பிமா இந்தஹும் மினல் இல்ம் வஹாக பிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். ரசூல்மார்கள் அல்லாஹ் இடத்திலிருந்து வஹியை பையனாத்தெனும் அத்தாட்சிகளை தெளிவுகளை அல்லாஹ் இடத்திலிருந்து கொண்டு வந்த செய்திகள் அந்த மக்கள் முன்னிலையில வச்ச நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்த அறிவால அவங்க சந்தோஷப்பட்டாங்க. எங்கள்கிட்டயும் அறிவிக்கு அவங்க பெருமடிச்சாங்க. எங்கள்கிட்டயும் அறிவிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த இஞ்சீலுக்கு முன்னால பிப்ப காட்டினாங்க. எங்கள்கிட்ட பெரிய மருத்துவம் இங்கே, நாங்க டாக்டர்ஸ் லேசில்ல, நாங்க டாக்டர் மார். அல்லாஹ் என்ன செஞ்சானுண்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாஜிசா வெளியாக்கினா அந்த காலத்துல மருந்து இல்லன்னு முடிவெடுத்த நோய் தான் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம். நான் வெண்குஷ்டத்தை கருங்குஷ்டத்தையும் சுகமாக்குறேன், மௌத்தானவனை ஹயாத்தாக்குறேன். உங்களோட மருத்துவம் எங்க போகும்? என்றைக்குமே அறிவண்டு பெருமடிச்ச காபிர்கள் அல்லாஹ் சும்மூடல. அப்ப தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வஹாக பிஹிம் மா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். எந்த அறிவால ரசூல்மார்களை இவர்கள் பரிகாசம் செய்தார்களோ அதே அறிவால நாங்கள் அவங்களை அழிச்சோம் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் 1300 வருஷமா படித்தது வஹய மட்டும்தான். குர்ஆன பாப்பம் வேற ஒன்று எழுமண்டா? இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு பிஞ்சு குழந்தையும் ஒவ்வொரு முஸ்லீம்ட புள்ளையும் வஹயத்தான் அறிவன் எடுத்தாங்க, வேற எதையும் எடுக்கல. இந்த சிலபஸ் இந்த ஸ்கூல் சிலபஸ் 1844 போட்டது. எப்ப போட்டது? 1844. அதுக்கு பின்ன அதுக்கு முன்னால எந்த ஒரு ஸ்கூலும் ஹிஸ்டரி இல்ல, இல்ல மறக்கவான எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் இல்ல. ஏன் போடப்பட்டுச்சுன்னா இஸ்லாமிய கிலாபத்தை மட்டப்படுத்தி போட்டுட்டு கம்யூனிசத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி. இதுதான் புகாரால சமர்கந்துல அந்த ரஷ்யாவுடைய நாடுகள்ல சோவியத் யூனியனால திணிக்கப்பட்டுச்சு. அதுக்கு எதிராக வந்து அவ்வளவு பேரை கொலை செஞ்சான்.
உலமாக்கள் குரல் கொடுத்தாங்க இல்முக்கா வேண்டி, உலமாக்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த உஸ்மானிய கிலாபத் வீழ்த்தப்பட்டதுக்கு மட்டும் 1.5 கோடி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க, அதுல அநேகமான உலமாக்கள். அப்ப எந்த அறிவான காவிர்கள் அவங்க அழிச்சாலும் அதுதான் எங்க அறிவு. அப்ப அதுல முடிவு எதாயிருக்கும்? இந்த அறிவை எடுத்த மக்கள் ஒரு முடிவுக்கு போகல, எப்படி போவாங்க? அதுதான் நான் சொன்னேன், சாலிஹான அடியார்கள் என்ன நல்ல மக்கள், நல்ல மக்கள் என்று முடிவெடுக்கணும். யாரு தெரியுமா? யாருக்கிட்ட ராங் இன்ஃபர்மேஷன் இல்லையோ, யாருக்கிட்ட தவறான தாவல் இல்லையோ அவங்க முடிவெடுக்கணும். யாருக்கிட்ட சரியான தாவல் இருக்கோ அவங்க சரியானதை முடிவெடுப்பாங்க.